இந்த டிஸ்க சேஞ்ச் பண்ணிருக்கு. ஷூர் ப்ரோ, கண்டிப்பா ஆடாடா. இங்க காத்து பிடிக்கிறாங்க, அந்த பங்க்ல பெட்ரோல் போட்டு இந்த பங்க்ல காத்து. வெற்றிகரமாக ஒரு பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட்டு விட்டு அடுத்த பெட்ரோல் பங்கில் காத்து பிடிச்சி வச்சாச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி ஸ்பெஷல், வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். நைஸ், மாத்தினதுக்கு அப்புறமா நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு. ஆமாண்ணா, சிக்னல் போட்டாங்க, வாண்ணா நம்ம அந்த டிராஃபிக்ல நின்று பேசுவோம், வாங்க. ஓகே பாய்ண்ணா. அண்ணன் வேற உள்ள பூந்து போறாப்ல. டேய், எதுவுமே பண்ணாம திரும்பிட்டா அதுனா என்ன? திடீர்னு பார்த்தா உள்ள இருந்து மைக்கு ஒயர்லாம் காத்துல அடிச்சு இழுத்துன்னு போயிடுச்சு. தெருதந்தல ஒரு மாதிரி அணிவகுப்பா போறாங்க பாருங்க. அந்த லாஸ்ட்ல தான் பூந்தமல்லி வருது. வழி தாராளமாக போனேன். அதை நான் சொன்ன பார்த்தீங்களா, லெஃப்ட் சைடு போகக்கூடாதுன்றது. ஏன்னா லெஃப்ட் சைடு எல்லா பஸ்ஸுமே நிற்கும், நம்ம ரைட் சைடு பிடிச்சோம்னா அப்படியே ஜெயம்னு போயிடலாம். பாருங்க எவ்வளோ கூட்டம், தீபாவளி முன்னிட்டு சரியான கூட்டம். எவ்வளோ பேர் நிற்கிறாகோ. ஃபுல்லாக நிற்கிறாகோ. இங்கெல்லாம் பரவாயில்ல. அடுத்தது நான் இன்னொரு இடத்துல காட்டுறேன், இதை விட அல்டிமேட்டாக இருக்கும் அந்த இடம். வாங்க போகலாம். பூஜாவே இருந்தது வண்டியனா கையே விட்டு ஓட்ட முடியாது. அதுக்காக கையை விட்டு ஸ்டண்ட்டு பண்ணுறதுக்குலாம் இல்லைன்னு சொல்லலை. பேர்கேட்லாம் வச்சுருப்பாங்க, அவ்வளோதான். அது பாங்க, இது ஃபுல்லாக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் தான் ரோடு இருந்துச்சிங்களாம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. வெளிச்சத்தில் காட்டிட்டு எவ்வளோ பெரிய வண்டி. மக்களே, நீங்கள் ஆவலுடன் காத்து கொண்டிருந்த டாமினா சர்க்கஸ் இதோ உங்களுக்காக. ஆமாம் ப்ரோ, பிரசாத் வீலாக். புது சப்ஸ்கிரைபர். ஆ, இந்த பேடிஎம் பண்ணுறேன். நம்ம ஆள் சொல்லவே மாட்டீங்க. இந்த பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் போட்டேன், காற்று பிடிக்கல. கேட்டால் மோட்டர் ஆஃப். அடாடாடா, சரி நான் தான் மிஸ்டேக், இண்டிகேட்டர் போட்டிருக்கணும். இருந்தாலும் நான் லெஃப்டில் வரேன்ல, கொஞ்சம் பார்த்துருக்கலாம். ஆ, இங்கே காற்று பிடிக்கிறாங்க, நேராக விட்டுருவான். விட்றேன் பாரு, நேராக அந்த பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் போட்டுட்டு இந்த பெட்ரோல் பங்க்கில் காற்று பிடிக்க வந்திருக்கோம். இன்றைக்கி நாள் நல்லா போயின்னு இருக்குது, பார்ப்போம் என்னென்னலாம் ஃபன் இருக்குது. வெற்றிகரமாக ஒரு பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட்டு விட்டு அடுத்த பெட்ரோல் பங்கில் காற்று பிடிச்சி வச்சாச்சு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி ஸ்பெஷல், வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். டெஸ்ட் இந்த ரைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான டெஸ்டிங் ரைடும் கூட. காரணம் என்னென்னா, என் வண்டியில் வந்து டிஸ் மாற்றிருக்கு, டிஸ் போச்சு. ஸோ டிஸ்க் பேடு மாற்றணும். கம்ப்ளீட்டாக வந்து டெஸ்ட் டிரைவ் மாதிரி தான். நைஸ், நல்லா இருக்குங்க. டிஸ்கப்புக்கு அப்புறமா நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். ஜெய் ஜேகே மோட்டார்ஸ், அவங்க தான் எனக்கு வந்து இது டிஸ்கில் தான் ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு சஸ்பெக்ட் பண்ணி எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 1 வீக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்காக என்ன பிரச்சனைனே தெரியாமல் 1 வீக் நாங்கள் வந்து தேடிட்டு இருந்தோம். ஏன்னா டிஸ்க் பேடில் வந்து பார்க்கும் போது எதுவும் பிரச்சனை மாதிரியே தெரியல. ஸோ அதுக்கப்புறம் வேறு ஒரு வண்டியிலிருந்து வீலோட செட்டாக வேறு ஒரு டாமினர்லேருந்து செட்டாக இந்த வண்டிக்கு வந்து நாங்கள் மாற்றிட்டு அந்த வண்டியில் வந்து ட்ரையல் பார்த்தோம். அப்படி ட்ரையல் பார்க்கும் போது தான் வந்து எங்களுக்கு வித்தியாசமே தெரிஞ்சுது, இது வீலாக இருக்குமா டிஸ்காக இருக்குமா அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறமா வீலை கட்டி வச்சுட்டு டிஸ்கை மட்டும் நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணி பார்த்தோம். அந்த அண்ணன் சீரியஸ்லி சொல்கிறேன், ஜமால் ஜேகே மோட்டார்ஸில் இருக்கிற அண்ணன் வேறு லெவல் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க.
ஏன்னா அவங்கள நான் இவ்வளோ ரொம்ப எந்தூசியாக நான் பேசுகிறேன் அப்படின்னா, சீரியஸ்லி லாஸ்ட் 2-3 மந்த்ஸாக வந்து என் வண்டியில் வைப்ரேஷன்ஸ் இருக்குன்றது எனக்கு தெரியும். நான் நிறைய வீடியோஸ்லேயும் அதை சொல்லியிருப்பேன். ஆனால் எடுத்துகிட்டு போய் நான் பஜாஜ் ஷோரூமில் வந்து கொளத்தூர் பஜாஜ் ஷோரூமில் எடுத்துகிட்டு போய் விடும் போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வண்டி டயர் வந்து தேஞ்சிருக்கு, ஸோ வீல் டயர்னால தான் உங்களுக்கு வந்து வாபல் ஆகுது அப்படின்னு என்னை வந்து கன்வின்ஸ் பண்ணணும்னு நினைக்கல அவர். ஸோ அவருடைய பார்வையில் இந்த வண்டி டயர் தேஞ்சிருச்சு, ஸோ அதனால தான் வாபல் ஆகுது அப்படின்னு நினச்சிட்டாரு. ஆனால் டயர் வாபலுக்கும் ஃப்ரண்ட் வீலோடைய ஹேண்டில் பார் வாபலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ அது நான் ஓட்டும் போது தான் ஃபீல் பண்ணேன். அது ஒரே ஒரு டெஸ்ட் டிரைவில் வந்து தெரியாது. ஏன்னா சம்டைம்ஸ் என் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொசிஷனில் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா வண்டி பக்காவாக போயிட்டுருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷன் நான் மாட்டிக்கிச்சா என்னன்னு தெரியல. நான் சொன்னது அவர் கொஞ்சம் கூட காது குத்து கேட்கல. திருப்பி திருப்பி வந்து டயரை மாற்றுங்க, அதுக்கப்புறமா நான் வந்து செக் பண்ணி சொல்கிறேன், டயரை மாற்றுங்க நான் செக் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு. டயர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 50% இருக்குது. இந்த 50% இருக்கும் போது நான் டயர் மாற்றி அதுக்கப்புறமா அது பிரச்சனை இல்லை அப்படின்னாங்கன்னா சீரியஸ்லி எனக்கு எவ்வளோ பேர் லாஸு. அதை அவங்க கன்சிடரே பண்ணலை. ஆனால் நம்ம ஜேகே மோட்டார்ஸில் அவர் வந்து வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு வந்தோடனே ஒரே ட்ரிப்பு. எனக்கு இன்னமும் ஃபோர்க்கு மேலே பிரச்சனை மாதிரி தெரியல. ஆக்சுவலி நான் ஃபோர்க்கில் பிரச்சனை இருக்கும், அது அந்த அசம்பிள் கிட்டில் ஏதாச்சும் கேலிப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் நான் பஜாஜ் ஷோரூமில் எதுவுமே நிறுத்தினேன். ஏன்னா நான் நிறைய ஷோரூமில் கேட்கும் போது ஃபோர்க்கு அசம்பிள் பண்ணுறதுக்கான கிட்டு எங்ககிட்ட ப்ராப்பரான கிட்டு கிடையாது. ஸோ அதை நம்ம கரெக்டாக வச்சு சரி அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். இங்கே பாருங்கள், தீபாவளியின் ஸ்பெஷல். தீபாவளி அப்போது அடுத்த 4 நாள் லீவ் இருக்குது. இன்றைக்கி ஆக்சுவலி ஃப்ரைடே ஈவினிங். தீபாவளி அப்போது டிராஃபிக் ஒன்றும் இல்லை. இது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் கொளத்தூர், அதாவது அம்பத்தூர் எஸ்டேட் ஹைவேக்கு போகிறதுக்கு போகிற ரோட்டுக்கு நான் உட்காந்துருக்கேன். சரணா ஸ்டோர் பார்ப்பீங்க. அடி மேலே அடி வைத்து ஓடி வா கண்ணா அப்படின்னா இருக்கு. என்னண்ணா? ஆமாண்ணா, பிரசாத் வீலாக். நம்ம அண்ணா இப்போவே சர்ச் பண்ணுறாவில்ல. பிஆர்ஏ எஸ்ஏ டிஹெச் சிக்னல் என்ன போட்டுக்கிறீங்க? பிரசாந்த் இல்லை, என் வராது. பிஆர்ஏ எஸ்ஏ டிஹெச் ஸ்பேஸ் என்டர் சிக்னல் போட்டாங்க வாணா. நம்ம அந்த டிராபிக்ல நின்று பேசுவோம் வாங்க. வாத்தல வாத்தல சப்ஸ்கிரைபர்னா விடுவோம்னா. பிஆர்ஏ எஸ்ஏ டிஹெச் அப்படியே சர்ச் பண்ண, அது கீழே இருக்கிறது கிளிக் பண்ணாதனா, மேலே அது என் சேர்ந்துக்குது. டிஹெச் இல்லை இல்லை, நீங்கள் ஸ்பெல்லிங் தப்பு. ஐயோ அண்ணன் கிடைக்கிறாரு, அடா பட்ட முடியலையே. நான் பிஆர்ஏ எஸ் டைப் பண்ண, எஸ் எஸ்ஏ டிஹெச் அப்படியே கீழே இருக்கிற சர்ச் பட்டன் நமக்குங்க. வாங்க 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 வாங்க. ஆ இங்கே தான் நெட் பிரச்சனையா? வாப்பா எங்கப்பா உள்ள இடங்கள்ல வாப்பா. கொஞ்சம் மேலே போங்க. ஸ்லோ 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 ஸ்லோ. 3வது 2வது வீடியோலே வந்துடும். அவன்தான் அவன்தான். இப்போ நான் வீட்டுக்கு தான் போகிறேன். ஆனால் வண்டியில் டெஸ்ட் டிரைவிங் போயினுக்குது, டிஸ்க்கு மாற்றிருக்கேன். அடுத்த 200 கிலோமீட்டரோட டெஸ்ட் டிரைவ் பார்த்துட்டு சொல்லணும். போயாச்சு, ஆல்ரெடி வீடியோ இருக்குது பாருங்க, செம்ம சூப்பராக இருக்கும். ஓகே பாய்ண்ணா.
டிராபிக்ல என்ன கொஞ்ச நேரம் நம்ம கூட தான் இருப்போம். வேற லெவலுங்க. அண்ணா உங்க பேரு? ஹாய் சொல்லுங்க. நாளைக்கு இல்ல நாளைக்கு வந்துடும், நைட் ரீச் ஆகிறத பொறுத்து. இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. டிராபிக்ல அண்ணா வந்து சப்ஸ்கிரைபர் பேரை கேட்டு இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சப்ஸ்கிரைபர் நடத்திருக்குமாறு தெரியலப்பா. கடவுளே எப்படிலாம் சப்ஸ்கிரைபரை வாங்கி கொடுக்குறே இருக்கு கடவுள். நன்றி கடவுளே, நன்றி. இருப்பா இருப்பா போலாம் இருப்பா. கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோங்க, நான் அப்படி டிராஃபிக்லேருந்து கிளியர் ஆகிறேன். அண்ணன் வேறு உள்ளே பூந்து போகிறாப்புல, கொஞ்சம் டிராஃபிக் கிளியர் ஆனால் போதும் நான் வீடியோ ஸ்டாப். டேய் எதுவுமே பண்ணாம திரும்பிட்டா அதுனா என்ன? திடீர்னு பார்த்தா உள்ள இருந்து மைக்கு ஒயர் எல்லாம் காத்துல அடிச்சு இழுத்துன்னு போயிடுச்சு. ஸோ ஓரமா நிறுத்தி எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். என்னடா இது டே, எல்லாம் மைக்கு ஒயர் லைட்டா வெளியே காட்டியிருக்க போல அடிச்சு காத்துக்கு சடனா இழுத்து விட்டுச்சு வெளியே. மைக்கோட ஒரு நடுவில் ஒரு கன்வெர்டர் ஒன்று போட்டிருப்பேன், அந்த கன்வெர்ட்டர் காட்டுக்குச்சு. மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை, சேஃப். சாரி, இன்னும் ஒரு 2 கிலோமீட்டரில் பூந்த மல்லி இருக்கு, போகலாமா? என்னையா என்னை போகவே விட மாட்டேங்கிற, போட போட. பூந்தமல்லி வந்தாச்சு, உங்களுக்கு தெரிதந்தில் ஒரு மாதிரி அணிவகுப்பாக போகிறாங்க பாருங்க. இது வந்து இன்னும் பூந்தமல்லி வரல, அந்த லாஸ்ட்டில் தான் பூந்தமல்லி வருது, அந்த லாஸ்ட் தான் பூந்தமல்லி வருது. இங்கேருந்தே லைன் நிற்குது, உங்களுக்கு ஜூம் பண்ணி வேணா நான் காட்டுறேன். எனக்கு ஏதாவது சின்ன கேப் கிடைச்சா நான் நுழைஞ்சிடுவேன், ஏன்னா லெஃப்ட் சைடில் போகிறது சேஃபே கிடையாது. அப்படியே அணைச்சிடுவாங்க. ஓகே, ஐ காட் த செக்ஷன். நைஸ் மூவ். சீல் ரெக்கார்டிங், எஸ். பூந்தமல்லியை கிராஸ் பண்ணிவிடுவோம். இன்னும் பூந்தமல்லி எங்கே? எங்கே பூந்தமல்லி? எங்கே பூந்தமல்லியோடைய டிப்போ? இங்கே தான் இருக்குது. அண்ணா போனேன், வழி தாராளமாக இருக்கு, போனேன். அது நான் சொன்ன பார்த்திங்களா, லெஃப்ட் சைடு போகக்கூடாதுன்றது. ஏன்னா லெஃப்ட் சைடு எல்லா பஸ்ஸுமே நிற்கும், நம்ம ரைட் சைடு பிடிச்சோம்னா அப்படியே ஜெயம்னு போயிடலாம். இங்கே லெஃப்ட் சைடு வந்தாலும் இந்த பிரச்சனை தான், ரைட் சைடில் வழியே கொடுக்கல யாரும். எவ்வளோ பிடிச்சி போகணும் பாருங்கள், எவ்வளோ கூட்டம். தீபாவளி முன்னிட்டு சரியான கூட்டம், எவ்வளோ பேர் நிற்கிறாகோ. ஃபுல்லாக நிற்கிறாகோ. இங்கெல்லாம் பரவாயில்ல, அடுத்தது நான் இன்னொரு இடத்துல காட்டுறேன், இதை விட அல்டிமேட்டாக இருக்கும் அந்த இடம். வாங்க போகலாம். பூந்தமல்லியை வெற்றிகரமாக கிராஸ் பண்ணியாச்சு, 2 நிமிஷம் கூட ஆகலைங்க. சின்ன சின்ன கேப்பில் பூந்து வந்துட்டோம். வாங்க நம்ம அடுத்தடுத்துக்கு போவோம். ஏங்க இதாங்க பிரச்சனையாகவே இருந்தது, வண்டி என்ன கையே விட்டு ஓட்ட முடியாது. அதுக்காக கையை விட்டு ஸ்டண்ட்டு பண்ணுறதுக்குலாம் இல்லைன்னு சொல்லலை.
கை விட்டால் ஒரு பக்கமாக இழுத்துட்டு போவோம். இப்போ அந்த பிரச்சனையே இல்லை, அது முழுக்க முழுக்க டிஸ்க்னால் சால்வ் ஆயிடுச்சு. சரி ஓகே, நசரத்பேட்டை கிராஸ் ஆகிடுச்சு. இன்னும் அந்த குட்டி மீன் தொட்டி நமக்கு முன்னாடி தான் போயிட்டுருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா அது என்னது மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் ஒன்று வருமே சவிதா, ஸோ அந்த இடம் தான். நல்லா பாருங்கள், இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து பள்ளம் போட்டுருந்தது, இது வரைக்கும் தான் ரோடு இருந்தது, இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ செம்ம வாஸ்ட்டாக இருக்குது ரோடு. ஸோ நம்ம வந்து ஆனால் அங்கங்கே இன்னும் முடியல, கண்ண முடியலும் பறக்காதீங்க. திடீர்னு ஒரு இடத்துல வந்து டேக் டைவர்ஷன் போட்டு பேர்கேட்லாம் வச்சுருப்பாங்க, அவ்வளோதான். அது பாருங்க, இது ஃபுல்லாக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, இதுலேயும் தான் ரோடு இருந்துச்சிங்களா, எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. வெளிச்சத்தில் காட்டிட்டு ஐயா எவ்வளோ பெரிய வண்டி. அவ்வளோ பேர வண்டி உள்ள திரும்புச்சு, எல்லாம் ஸ்டண்டாக நின்ட்டாங்க பின்னாடி டிராஃபிக்ல. மாறு மக்களே, நீங்கள் ஆவலுடன் காத்து கொண்டிருந்த டாமினா சர்க்கஸ் இதோ உங்களுக்காக. ஆரம்பித்து விட்டது டிராஃபிக், அதில் பூந்து போக போகிறான் இந்த டாமி. ஐயோ அண்ணா, கொஞ்சம் இடக்குண்ணா உள்ளே பூந்தேனா அப்படியே வெளியே கழிப்போயினே இருப்பேண்ணா. ஸ்ரீபெரும்புத்தூர் அண்ணா கூட பெரிய டிராஃபிக் இல்லை. ஸ்ரீபெரும்புத்தூரை கிராஸ் ஆனவுடனே இந்த ஷிப்காட் இருக்கு இல்லையா, ஸோ ஷிப்காட் கரெக்டாக சொல்கிறேன். இதோ ஷிப்காட் இருக்கு இல்லையா மேலே, இந்த ஷிப்காட்டுக்கு டேக் டெவிஷன் எடுத்து ஒரு லெஃப்டில் ஒரு பெரிய ரோடு ஒன்று போகுது. இந்த ரோட்டில் தான் வந்து ஏகப்பட்ட டிராஃபிக் இருக்குது, ஏன்னா அந்த ரோடு இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷனே முடிக்கல, பள்ளம் பள்ளமாக இருக்குது. ஸ்ரீபெரும்புத்தூரில் மாட்ட வேண்டிய டிராஃபிக் ஃபுல்லாக நம்ம இதில் மாட்டுவோம் போல எக்ஸ்ட்ரா. அது ரைட்ரா, இன்றைக்கி விடிஞ்சா மாதிரி தான்டா, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அங்கே பாருங்கள் சரியான டிராஃபிக்காக இருக்குது. இங்கே அங்கங்கே வர பம்ஸ் வர வரும். அதாவது யாரை வச்சு இந்த ரோடை போட்டிருக்காங்க அப்படின்னா, கொரோனா பீரியடில் முடிச்சுட்டு வந்த சிவில் இன்ஜினியர் வச்சு போட்டாங்களான்னு தெரில. ரோடு ரோடு மாதிரியே இருக்காது, வீட்டு போ இந்த வீட்டில் கீழே தரம் போடாமல் வெறும் செங்கல் மண்ணெல்லாம் போட்டு சும்மா அரங்குறையமாக இருந்த சிமெண்ட்லாம் அள்ளி எடுத்து கொட்டினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் இந்த ரோடு. ஸோ இந்த ரோடு வரும்போது கூட உஷாராகுவாங்க. ரோடு நல்லா இருக்கேன்னு இழுத்து பிடிச்சிங்கன்னா டமால்னு பள்ளம் போட்டு வச்சுருப்போம், இல்லைன்னா ஒரு மேடு வச்சுருப்போம், அவ்வளோதான். நீங்கள் யாரில் பறக்கலாம், அங்கே ஒருத்தர் பாருங்கள் ஆப்போசிட்டில் வந்து நிற்கிறாரு. எப்படி வாத்தல இந்த பக்கம் உள்ளே ஏறு, உள்ளே ஏறு, ஏறு 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 ஏறு. எல்லாமோ எல்லாமோ ஆடி ஆடி வராமல. நான் அந்த கரிஷ்மாவுக்கு இடம் கொடுத்தேன், அதனால தான் நான் பின்னாடி மாட்டிக்கிட்டேன். செஞ்சிருக்கோம் எனக்கு. என் வண்டியோடைய டயரை கண்டிப்பாக மாற்றி ஆகணும், ஏன்னா சார் அங்கே சறுக்கி ஒரு வழி பண்ணிட்டாப்ல. என்ன சிவா போறேன், மூச்சு விட கூட முடியாத அளவுக்கு டிராஃபிக், அட நசுக்கிறீங்களா டே, உள்ள பூந்து பூந்து வரணும்டா. எப்படா ஏங்க, சர்வீஸ் ரோடு பிரிக்கிறன்ற பேரில் டிராஃபிக்கு ஸ்ரீபெரும்புத்தூரில் கிளியர் பண்ணி விட்டாங்க, ஆனால் எல்லா சர்வீஸ் ரோட்லையுமே வந்து செம்ம டிராஃபிக் ஆகுது. அண்ணா எனக்கு கொஞ்சம் வழி விட்டுருந்தேன், அப்படியே ஓரமாக போயிடுறேன். எவ்வளோ வண்டியை கிராஸ் பண்ணேன், எப்போ கணக்கே இல்லைங்க. ஹார்ட் நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனால் ஹார்ட் ரிவ்யூ கேள்விப்பட்டிருக்கீங்களா. அதான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 160 கிலோமீட்டர்ஸ் வண்டி ஓட்டிட்டு வந்திருக்கேன். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த டிஸ்கை சேஞ்ச் பண்ணியிருக்கு. நம்ம ஜேகே மோட்டார்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், ஏன்னா இஷ்யூ என்னன்னே தெரியாமல் நான் நிறைய கடையை தேடி இருக்கு அப்படின்னு கன்சிடர் பண்ணி ஒரு
த்ரீ டேஸாக வண்டியை வச்சு நிறைய பார்ட்ஸை சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு ஃபைனலாக இது வந்து டிஸ்கில் தான் ப்ராப்ளம் அப்படின்னு சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ ஜேகே மோட்டார்ஸ் ரொம்ப தேங்க்ஸ். வண்டி சூப்பர். 160 கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணியிருக்கேன். இதுலக்கு எந்த ஷேக்கோ எந்த ஒரு பம்ப்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வபலும் ஆகவே இல்லை. டிஸ்க்கும் சரி, நீங்கள் சேஞ்ச் பண்ண டிஸ்கில் அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது வண்டி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஜேகே மோட்டார்ஸ். வந்து நான் அவங்களுடைய லொக்கேஷன் அண்ட் லிங்கை வந்து ஃபர்ஸ்ட் கமாண்டில் நான் கொடுக்குறேன். நீங்கள் சென்னை அந்த ஏரியாவை சுற்றி இருந்தீங்கன்னா நீங்கள் போய் மீட் பண்ணிப்பாங்க. எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. பை பாய்.